ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே வருவாங்க இன்றைய தமிழன். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா போக்கமான் யுனைட் கேம் பிளே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போக்கமானில் தீ தளபதி என்ற இந்திய மாதிரி சாங்ஸை பற்றி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். பார்க்காதவங்க வணக்கம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. இப்போ நான் பார்க்க பார்த்தீங்கன்னா போக்கமான் யுனைட்டோட கேம் பிளேஸஸ் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ கொஞ்ச நாளில் ரொம்ப நாளே ஆயிடுச்சு. அண்ட் ஸோ ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போக்கமான் யுனைட்டோட பார்த்தீங்கன்னா கேம் பிளேசஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து பல வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அடுத்தடுத்து அதான் வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐக்கான் நம்ம சேனலோட உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு வர்றதுக்காக. அண்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாம் பண்ண எடுத்து கிளாம் பண்ணிக்கலாம். கிளாம் பண்ண பார்த்திங்கன்னா மேட்ச் போயிடலாம். ஸோ அண்டு என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, மறக்காமல் நம்ம ஸ்குவாட் ஐடினு அவர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம டிஸ்காட் ஐடி, ஸ்குவாட் ஐடி, அண்ட் என்னோட யூனிட் ஐடி மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்காட்ல கொடுக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்குவாட்ல ஏதோ ஒன்று வந்திருக்கு. எஸ் வீக்லாம் பண்ணி ரெண்டு தான் சீசன், வீக்லி மிஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. வீக்கை பற்றி கவலை கிடையாது, மற்றதை பற்றி தான் கவலை. அண்டா ஃபைவ் ப்ளே பாயிண்ட்ஸ்லாம் 552 மேட்ச் போட்டிருக்கேன். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே மேட்ச் போயிடலாமா? ரேங்க்ல இது பார்த்தீங்களா, இவ்வளோ செஞ்சு வச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் ட்ரை பண்ண புஷ் பண்ண பார்த்தீங்களா, மேட்ச் ரேங்க்ல நிறைய ஜெயிக்கலாம். டக்கு கொடுத்து தொலைங்க ரெண்டு பேரும், ரெண்டு பேரில் படுற பாடு இருக்கு. ஐயோ யோ யோ யோ, இந்த ஒரே ஒருத்தன் தான் போச்சு. இதையா எல்லோரும் கொடுங்கடா ப்ளீஸ், டக்கு கொடுங்க. ஓகே நைஸ். மேட்ச் மேக்கிங் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நல்லா விளாட வேண்டியது தான். ஸோ அப்படின்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கேம் எடுத்துக்காமல் டெலிட் பண்ணிட்டேன். ஃப்ரீ ஃபயர் ரீஇன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ண கூட கஷ்டமாக இருக்குது. அந்த ஹார்ட்வேர் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறது தான் கைஸ், அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு திணறிட்டேன். ஸோ பேட் நாய்ஸஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அதுக்காக சாரி. கஷ்டப்பட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதை டவுன்லோட் பண்ணல, இன்னுமே டவுன்லோட் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஸ்பீஸ்ட்டாக ரெண்டு என்னத்துக்கு டைரண்ட்டாலாம் ஜங்கிள் போகிறானே தெரில. போகிறவனா போடுகடா, ஜர போகிறாதன்ட்டா ஜங்கிள் போனால் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ ஓகே மேட்ச்சாட்டாக போகுது. ஸோ நம்ம டீம் ஆப்போசிட்டிவ் காமனாக போய் டெசி டிவி தான் காமனாக இருக்குதாண்ணா? ஆமாம் ஆமாம், டெசி டிவி தான் நம்ம டீம் ஆப்போசிட்டிவ் காமனாக இருக்குது. ஆப்போசிட் டீமில் ரெண்டு ஸ்பீஸ்ட்டாக ரெண்டு ரேஞ்ச் ஒரு ஆல் ரவுண்டர். நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ரெண்டாவது ரவுண்டில் ஒரு டிஃபென்ஸ் ஆகும் ஸ்பீஸ்டர். ஸோ ஓகே மேட்சை பார்ப்போம். மேட்சை நன்றாக விளையாண்டு எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், அதுவும் முக்கியம்தான். ஸோ என்னாலும் நான் இப்போ லைஃப் லிச் அண்ட் ஸ்மாஷ் டவுன் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா லங்ஸ் எடுத்து பிரயோஜனமே கிடையாது, அவ்வளோ கொஞ்சம் தான் பாயுது. பட் ஸ்மாஷ் எடுத்து நான் தூக்கி அடித்து வீசிடும் பட்டம்பரமாயே போய் டாப் வருது. ஈவனுங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிறா ஜங்கிள் போகிறீங்க. ஸோ இந்த பேர் வேறு மறந்து போச்சு, டைன் டயர் வேறு ஜங்கிள் போகிறான். அந்த பேர் தான் கொஞ்சம் நைட் ஞாபகம் வருது. சரி நம்ம இங்கே அடிப்போம். சரி ரைட்டு, டக்கு டக்குன்னு அடி. அவன் வந்துட்டு கூட டக்கு டக்குன்னு அடி. அதாவது இதில் நீங்கள் எந்த ஃபாஸ்ட் அடித்து முடிக்கிறீங்களோ அந்த கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அதாவது எதிரி டீமை விட உங்க நீங்கள் பார்த்தீங்க ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணும். நான் வந்துட்டாலாம் வந்துட்டாலும் நாயி படம் என்ட பக்கம் வந்த அடிக்கிற அடியில் நாயே. நான் வந்துட்டான் திரும்பி செத்தான் 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 சொன்ன மாதிரி செத்துட்டான்ல. இப்போ சப்பையாக கோவ பண்ணிடலாம், பட் வளர்ந்துற மாதிரி தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த ஒழிஞ்சிட்டு அடிக்கிறானா? போனதை பார்த்துட்டேன் போயிருப்பான்னு நினச்சேன், பட் ஒழிஞ்சு அடித்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம அவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டான் அப்படி கோவ பண்ணிடுவேன்னு நினச்சி பக்கா நேரத்தில் அடிச்சுக்கிட்டேன்.
என்னடா டாப் லைக் டே புப்பிட்டாரே சே புப்பிட்டாரே எவ்வளோன்றிருக்கா இடம் சுற்றிட்டு இருக்கே டக்குன்னு பேஸ் போடா ஐயோ சரி பரவாயில்ல லைஃப் ரீச்சாக வச்சு பிடிச்சி கோவ பண்ணிட்டு வந்தேன் போய் தொடடா இவன் வேறு அங்கேயும் ஆடிட்டே இருப்போம் இந்த நம்மளுடைய டிஷ் நம்ம இந்த டிஸ்டே நம்மளும் அடிச்சது இப்போ நம்மளோட டிஸ்டே அதை வெறி கொண்டு துரத்திட்டு போச்சு அடிச்சிருமோன்னு பார்த்தா நான் ஒன்றும் கிழிக்கலை பார்ப்போம் திரும்பியும் அப்படி தான் வெறி கொண்டு துரத்திட்டு போகிறான் அடிப்பானா மாட்டானா ஏ கோ செய்து விட்டான் சே நம்ம டாப் டாப்பில் ரொம்ப கேவமாக ஆடி வாங்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறீங்க ஆடுறீங்கன்றீங்க ஒன்றும் பண்ணமே தெரியலையாடா ஏய் வாட் ஆர் யூ டூயிங் ஸ்டூபிட்ஸ் குதிச்சு போயிடுறேன்டா டேய் என்னடா டேய் வந்தவனே செத்து போயிட்டானுங்க எல்லாவனும் ஈவினிங்க பண்ணடானா ஊசு எனக்கு ஸோ லைஃப் லிச்சு வந்துருச்சு இப்போ தைரியமாக போய் எதிர்கொள்ளலாம் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்க நாயே செத்தல்ல கோலை போட போகிறேன்னு தான் ஒரு கோல் கூட போடாமச்சிருக்க காரணம் என்னென்னா நீ எவனுமே இல்லை எல்லாரும் வச்சு சாவடிக்கானுங்க எல்லாரையும் அப்போ இவன் வந்தாலுமே சாவு தான் போங்கடா செத்து ஒளி சனி ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவ்வளோ சோழி முடியுது அப்போல பண்ணதுக்கு இப்போ வந்து பழி வாங்கிட்டான் போல இருக்கு சரி ஓகே பண்ணதுக்கு சூப்பராக பழி வாங்கிட்டான் ஏய் புப்பிட்டார் என்ன பண்ணிகிட்டு இருக்க போய் மேலே போய் டிஃபெண்ட் பண்ணுறா ஐயோ என்ன பண்ணு தெரியாமல் அங்கே இங்கேன்னு ஏதோ பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு எனக்கும் ஒன்றும் தெரியலை ஸோ கீழே அதாவது ரெஜிலிக்கு சி ரெஜிலிக்குன்ற பாருங்க டாப்பில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜி ஸ்டீல் ரெஜி ஐஸ் ரெஜி ராக் மூணுத்தில் ஏதாவது ஒன்று ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது ஸோ பார்த்துக்கலாம் ஸோ ஓகே இந்த அல்டாரியா குல்டாரியா எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போகணும் இந்த கோல்ஸ் நான் உடச்சிடலாம் உடச்சி போட்டுட்டு கீழே போய் ட்ரெட்னா அடிக்கணும் ட்ரெட்னா ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே இப்போ வந்து ரெஜி ஐஸ் ரெஸ்பான் ஆகிருக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம நாட்டுக்கு அடிச்சுட்டு அங்கே எங்கே போய் அடிக்க வேண்டியதான் இந்த சைத்தரு பயவரம் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கான் ஆட்டும் டே வாடா இன்னும் மூணுக்காக ரெடியாக வச்சுருக்கேன்டா பக்கத்தில் வாடா செத்துறோம்னு நீங்கள் ஆமாம் போய்விட்டார் செத்துட்டான் வரட்டும் அப்படி இருக்கும் ஒன்று கிஸ் அடிவேன் போ இப்போ ரெண்டு குத்து ரெண்டு மூணு குத்துலேயும் முடிச்சிடும் நல்லா பவு பவு சுற்றிட்டான்ல ஆஹா நிறைய அவன் இடம் தான் குறி வச்சான் ஓ லைஃப் ரீச்சை பற்றி என்ன நினைக்கிறேன் சீ இன்வைட் மூவி வேஸ்ட்டாக போச்சு சாவடிச்சாச்சின்னு சொல்ல ஆனால் என் இன்வைட் மூவி வேஸ்ட்டாக போச்சு ஆ டா யூ டேமிட் கூச்சி உன் லைஃப் ரீச்சை போட்டு உயிரண்டாவும் உயிரை இங்கே பேர் தலைவர் கரெக்டாக விட்றாரு பட் நான் இப்போ இன்விசிபிள் ஆகிட்டேனே கோல் லீக் இன்விசிபிள் ஆகிட்டேனே என்ன பண்ணு இப்போவே டாப் இன்னும் ரெஜி லிக்கி இருக்குது அது போய் அடிக்கலாமா வேணாமான்னு பார்க்கணும் வேறு எவனா இருக்கானா இதையான்னு பார்க்கணும் மேம்போஸ் சைன் ஒரு பெஸ்ட்டு டிஃபென்ஸாக இருங்க இல்லை அதை வச்சு ஆடுறவனு தான் சொல்லிட்டுருக்கேன் அவனும் சொல்லலை ஆமாம் மேம்போஸ்ன்னு சொல்லலை ஏன்னா மேம்போஸ்ன்னு வச்சா பார்த்தீங்களா ரொம்ப எவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணால் எனக்கு தான் தெரியும் அப்படியே டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பெஸ்ட்டு டிஃபென்சர்னால் இவன் தான் நாலு கோல் தான் இருக்குது என்ன பண்ண தெரில வேறு எடுத்துருவோம் டாய் நாயே அவனு எங்கே போனால் விட மாட்டேன் நாயே சூக்கி வீசு குதி குதி ஆஹா ஹா 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 டாய் நான் விட்றா பரவாயில் போச்சு என்ன சார் நான் சேர்த்தேன் நான் சேர்த்தேன் நான் சேர்த்தேன் நான் சேர்த்தேன் இவன் என்னடா லைஃப் லிச்சு போடும்போதுலாம் பறந்து பறந்து போயிட்டு இருக்கான் சி அவன் லைஃப் லிச்சு போட்டுருந்தே வச்சுக்கோங்க இந்நேரத்துக்கு அவனை போட்டு நெட்மோ வந்து சாப்பிடுச்சிருப்பேன் தலான்ஸ்லையுமே இருவன் வச்சுக்கிறேன் இவன் வேறு டெய் நீ பேஸ்ட் ட்ரிப் பண்ணிட்டு போடா எதிலிக்கு எடுக்கன்றிருக்கா இவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்கள் அவடாமல் சீம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல நான் போகிறேன் டாய் டெசிட்டிவாய் மாட்டினா நீ மாட்டினா மறுகையாக தான் மாட்டினா மட்டன் சிக்கனா சிக்கனா மாட்டினா மறுகையா இதை பார்த்தீங்களா லைட்டாக ஸ்லோவாக கேசி பார்த்தீங்களா இந்த டைம் நீங்கள் தான் மூவ் பண்ணினால் அது சீக்கிரமாகவே இதாகிருன்னு நினைக்கிறேன் இங்கே போய் அங்கேருந்து கோல் போட முடியல இங்கே வந்து கோல் போடுற பகுது நான் எப்போ நான் எப்போ போயிடுச்சே ஆகு சாவு ஆனால் நான் செத்துட்டேன் நான் டெஸ்டிவாய் கோப்பண்ணா அவன் என்ன கோப்பண்ணிட்டான் சரி பரவாயில்ல இருக்கட்டும் மூணு பேரில் கீழே இருக்கிறது ஸோ பாயிண்ட்ஸு செலுத்திக்க சிந்த வேண்டியதாக போயிடுச்சு ஓகே கீழே அந்த டைரண்டர் வருங்களேன் செம்மையை அசத்துற அப்படி எல்லாரையும் போட்டு 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 போட்டுன்னு போட்டு அசத்துறான் டைரண்டார்
செமையாக கலக்குறானே, தனியாக நான் இருந்து இதை அடிச்சு முடிய முடியாதுன்னு தெரியாத நானும் வந்துட்டேன். துணி தன் நாயே, உன்னை போய் புத்திசாமி நினச்சேன் பாரு, இதுவரை படிச்சு சுவா சேரா ஓரா இருடைய உனக்கு பிடிச்சி கிஸ் அடிக்கிறேன், டேட்டர் டப்புன்னு போட்டுறானே அப்படி போடு சாம. இவனு சத்தான் டைரண்டாக செத்துருவானும் இல்லை சாவலை, டைரண்டாக பேஸ்ட் ரிப்போர்ட் பண்ணி போவான்னு நினைக்கிறேன். சரி சரியாக தெரில, அது கூட நாம் இதை அடிச்சு முடிச்சிருவோம். டப்பு டப்புன்னு அட்ரா, டக்கு டக்குன்னு அட்ரா, எப்புட்ரா? ஸோ ஓகே, இது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை அடித்து முடிக்க முடியுமா என்னன்னே தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தர் நான் பண்ணி என்னடா பண்ணிகிட்ருக்க நாயே, சி கருமம், போடா அந்த பக்கம் சும்மா ட்ரெட்னு அடிக்க போலாம், அங்கேயே போய் சுற்றிட்டு சுற்றிட்டு வந்து வந்து இம்சை 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 அப்படி ஒரு இம்சை பண்ணிருக்கான். அடிப்பானா மாட்டானான்னு வேறு தெரில, டப்புன்னு அடித்து முட்றா. லைஃப் வேறு லைஃப் வச்சு போடுமா, லைஃப் வச்சு போட்டால் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, எப்படியோ இது எடுத்தாச்சு. டேய் அந்த டெசிடிவை போடுறான்னா, இந்த டெசிடிவை போடு சும்மா, அங்கேயும் தூரமாக இருந்தே அடிக்கிறான். இப்போ பார்த்தா அங்கே இம்சையாக இருக்குச்சி, அது அவன் அடிக்க போகணும்னு நினச்சா கிடச்சா பார்த்தா இதை தூக்கிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல இருக்கட்டும், அதை அடிப்பேன். நம்ம இங்கே போவோம், நம்மளோட ஒரு கோர்ஸும் இவர் எங்கேருந்தோ போட வைக்கலாம்னா இங்கே வந்து ஓட வைக்கு நாயே, ஓடு நாயே. நல்ல வேலை இங்கே வந்தது நல்லதாக போச்சு, இவன் சுற்றிட்டே இருப்பான் நாளைக்கு வரைக்கும். இந்தா இனிமே போட்டான், டேய் எப்படா? சரி சரி நான் சேர்த்தேன், ஏ அவன் செத்துட்டான்ப்பா, ஆனால் நான் செத்துருவானோ? இல்லை இல்லை, சாலை 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 சாலை, நல்ல வேலைங்க இந்த பக்கமும் இப்போ இல்லை, நான் நான் பேஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு, பிகாஸ் நான் கையில் வச்சிருக்கிறது 50 கோடி, ஏதாவது ஒரு சாதாரண முக்கியமாக பேசிக் கட்டாக போட்டாலும் நீ செத்துறாங்க அந்தளவுக்கு இருக்கிறேன். ஸோ ஆகையால் நான் இப்போ நான் ரெக்வஸ்ட் அடிக்கலான்னு நினைப்பாங்க, எவனா உட்காந்து அடிச்சுட்டே இருப்போம் என்ன போகிறதில் இருக்குன்னே. ஸோ பார்க்கலாம் எவனா வரானா வரலையான்றத. என்னடா இவனை கட்டி பிடிக்கும் போதெல்லாம் அங்கேயும் போயிடுறான், நான் வேற சுத்துட்டேன். சை இருச்சலாக இருக்குது கை. ஸோ இப்போ நம்மளுக்கு வீனஸ்வர்னு எவனா இருக்கானு விளையாட்டு, நான் போன மேட்ச்சில் போட்டேன்னு நினைக்கிறேன். வீனஸ்வர் இல்லை, வீனஸ்வர் இல்லை, ஏதோ ஒன்று குழப்பு தான் எனக்கு. ஸோ எப்படியாவது ரெக்வேஸாக எடுத்துருங்கடா, நம்ம ஜெயிக்கணுண்டா. ரெக்வேஸாக முக்கியம், ரெக்வேஸாக முக்கியம், ரெக்வேஸாக முக்கியம், ரெக்வேஸாக முக்கியம். சும்மா அப்பா சரியான டைமிங், நான் வர்றமும் சரியாக ஷீல்டு கிடச்சிருக்கு, நான் செத்த டைமிங்கும் சரியான டைமிங் நினைக்கிறேன். அவங்க எங்கேயோ கோல் சரி இருக்கும், அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போய் போட்டிருக்கோம். 4 கோல் சரி இருக்குன்னு பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய பால் நடக்க பார்க்கு. சரி ஓகே, டேலண்ட் டைம் போகன்றது நம்ம திட்டமே கிடையாது, எல்லா வேலையும் அடிச்சிங்களாடா அவங்களாடி, நான் சென்டர்லேயே போய் போடுறேன், அதான் வேறு வழி வேறு வழி கிடையாதுன்றதுனால தான் போடுறேன். ஆஹா போடுங்க போட விடுங்கடாண்ணே, அப்பா போட்டாண்ணே, ஷீல்டு உடஞ்சிருமோ நினச்ச மாதிரி உடஞ்சிட்டு, நல்ல வேலை இஜெட் பண்ண போட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இப்பியாக தான் இருக்குது, இது வரைக்கும் நம்ம அவ்வளோ இதாகல, 14 லெவல்கிட்டே வா. கடைசியில் சிலண்டர் கொடுத்துட்டிங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சிலண்டரை கொடுத்து? சி சிலண்டர் மட்டும் கொடுக்காட்டி எவ்வளோ ஸ்கோர், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கும், சிலண்டர் கூட ஜெயிக்கிறோட அவன் நம்மளாக ஜெயிக்கிற சிலண்டர் கூட ஜெயிக்கிறது இவ்வளோ பெரிய பெருமை. ஸோ பார்க்கலாம். அடேங்கப்பா செம்மையான ஸ்கோரிங். ஸோ கேஸ் அட்லாஸ்ட் நம்ம இந்த வீடியோட எண்டு கொண்டு பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க பிடிச்சாலும் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.